நீட் காவிரி பிரச்சினை மீனவர் பிரச்சினையில் திமுக மக்களை ஏமாற்றுகிறது என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் மருது சகோதரர்கள் நினைவு தினத்தையொட்டி அவர்களது சிலைகளுக்கு அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் மலர் மாலை அணிவித்து மரியாதை செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த டிடிவி தினகரன் மக்களை ஏமாற்றி திமுக ஆட்சி செய்கிறது என்றும் எப்போதும் திமுக திருந்தாது என்பதை மக்கள் உணர்ந்துள்ளனர் என்றும் தெரிவித்தார். பின்னர் தொடர்ந்து பேசிய அவர், அமமுக பக்கம் மக்கள் திரும்பியுள்ளனர் என்றும் அடுத்த சட்டப்பேரவை தேர்தலில் அமமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்றும் தெரிவித்தார். பின்னர் தொடர்ந்து பேசிய அவர், நீட் காவிரி பிரச்சினை மீனவர் பிரச்சினையில் திமுக மக்களை ஏமாற்றுகிறது என்றும் நாங்கள் மக்கள் விரோத ஆட்சியாளர்களுக்கு எதிராக கூட்டணி அமைப்போம் என்றும் அவர் தெரிவித்தார். மக்களை ஏமாற்றி இந்த ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. திமுக எப்பொழுதும் திருந்தாது என்பதை மக்கள் நன்றாக உணர்ந்திருக்கிறார்கள். ஏற்கனவே பழனிசாமி அரசாங்கத்தின் முறைகேடுகளால் ஊழலால் மக்கள் வெகுண்டெழுந்து திமுக திருந்தி இருக்கும் என்று வாக்களித்து விட்டார்கள் என்று இப்பொழுது வருத்தப்படுகிறார்கள். இதற்கெல்லாம் மாற்று சக்தியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்பதை மக்கள் உணர்ந்து வருகிறார்கள். அடுத்த சட்டமன்ற பொது தேர்தலிலே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உண்மையான அம்மாவின் ஆட்சியை தமிழ்நாட்டிலே அமைத்து மக்கள் விரோத ஆட்சியாளர்களுக்கு எதிரான கூட்டணியை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அமைக்கும். நிலைப்பாடு எப்படி சார்? உங்களுக்கு விரைவில் தெரிய வரும் சார்.